நாம இன்னைக்கு செய்யறது கிறிஸ்பி ரவா தோசை. அதுக்கு சூப்பரான கெட்டி சட்னி. இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் நேயர்கள் நிறைய பேர் ரவா தோசை செஞ்சிருக்காங்க. ஆனா அதுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிறிஸ்பியா வரலன்னு எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ், இமெயில்ஸ். அதுக்காக அவங்களுக்காக நாம இன்னைக்கு கிறிஸ்பி ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரெண்டு கரண்டி பச்சரிசி மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை, ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா, அரை டேபிள் ஸ்பூன் தயிர், உப்பு தேவையான அளவு, நல்லா கலக்கிக்கோங்க. இதான் ரவா தோசையோட பதம். கொஞ்சம் வாட்டரியா இருக்கணும். மிக்ஸ் பண்ண இந்த ரவா தோசை மாவை 1.5 மணி நேரம் வெளியில வச்சிருக்கணும். அப்பதான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியா தோசை வரும். அந்த மாவு நல்லா 1.5 மணி நேரம் ஊறிடுச்சு. இதுல தாளிச்சு கொட்ட வேண்டிய ஐட்டம்ஸ், இதுல தாளிச்சு கொட்ட வேண்டிய இன்கிரீடியன்ஸ் என்னென்னா, இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம், அவ்வளவே தான். ஸோ இஞ்சியை நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காரம் அதிகம் வேணுங்கிறவங்க அதிகமாக போட்டுக்கலாம். தாளிச்சு கொட்டுறதுக்கு கடலெண்ணெய் இல்லாட்டி சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் மிளகு, ஜீரகம். ஸோ இந்த காம்பினேஷனுக்கு ஒரு 10 மிளகு, 3 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஸோ இதை நல்லா தாளிச்சுக்கோங்க. ரவா தோசைக்கு எவ்வளோ காம்பினேஷனை ட்ரை பண்ணேன், சாம்பார் அந்தளவுக்கு சரியில்லை, மிளகாய் சட்னி ஓகே, இட்லி பொடி அதுவும் ஓகே தான். இது தவிர பெஸ்ட் காம்பினேஷன் என்ன அப்படின்னா தேங்காய் சட்னி ட்ரை பண்ணி பார்த்து, தேங்காய் சட்னி ஓகே தான், பட் அதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சு. அது என்ன அப்படின்னா அது கொஞ்சம் டைலட்டடாக இருந்துச்சு. ஸோ அப்போ பெஸ்ட் காம்பினேஷன் எது அப்படின்னா கெட்டி சட்னி தான். ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் மறந்துடக்கூடாது, ரவா தோசை கெட்டி சட்னி, தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கடலை ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, ஏன்னா இது கெட்டியாக இருக்க போகிறது இல்லையா, அதனால் இஞ்சி, பச்சை மிளகாய். ஸோ கல் எப்பயுமே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் இருக்கணும். தேவையான அளவு எண்ணெய், வாவ், கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி. ஸோ இந்த கெட்டியான சட்னியை வச்சு, வாவ், நல்லா கிறிஸ்பியாகவே சவுண்ட் வருது. ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. ஸோ இந்த கெட்டி சட்னியை வச்சு நல்லா கிறிஸ்பியாக, இந்த கெட்டி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. இது ஒவ்வொருத்தரும் செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம்.